மன்னா, ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம். ஒன்று சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். நேற்று தினத்தில் பார்த்தோம், எல்லாவற்றையும் இழந்தபோது தாவீது போய் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார், நீ பின்தொடர்ந்து சொல், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்றைய வசனத்தில் பார்க்கிறோம், சகலத்தையும் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிற நீங்கள் கர்த்தருடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்து விட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் திரும்ப தர முடியும். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப தர முடியும். நீங்கள் இழந்து போன சமாதானத்தை திரும்ப தர முடியும். நீங்கள் இழந்து போன சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப கொடுக்க முடியும். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கிறார், கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிப்பதை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபிப்போமா. தகப்பனே, தாவீது சகலத்தின் திருப்பிக் கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்தீர்கள். ஏனென்றால் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருந்தார், உம்மிடத்தில் விசாரித்தாரப்பா, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பலத்த கரம், வல்லமை நிறைந்த கரம் ஒவ்வொருவர் மீது வைக்கப்படட்டும். அவங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க. சோர்வுகளை எடுத்து போடுங்க. இந்த நாள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறக்கா நன்றி. அவங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.